ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சர் ஹவிஸ் கிச்சன். இன்னைக்கு இந்த வீடியோவில் பஞ்சமி பூஜையோடு சேர்ந்து ஆஷாட நவராத்திரி யாரெல்லாம் வாராகி அம்மனை வழிபாடு செஞ்சுட்டு வரீங்களோ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் ஆஷாட நவராத்திரியை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனிதர்களுடைய அனைத்து செயல்பாட்டுக்கும் காரணமாக இருப்பது இந்த பிரபஞ்ச சக்தி தான். இதை யாராலையும் மறுக்கவே முடியாது. இந்த பிரபஞ்ச சக்திகளுக்கெல்லாம் சக்தி அளிப்பவள் அப்படின்னா அவ பராசக்தியாக நமக்கு தெரிகிறா. அந்த பராசக்திக்கு உருவம் கிடையாது, ஆனால் உணர முடியும். அந்த சக்தியை நம்ம பரிபூரணமாக உணர்வதற்கு உருவமாக அமைத்து வழிபடும் போது அதில் விசேஷ சக்திகளும் நமக்கு கிடைக்குது. நவராத்திரி என்றாலே நமக்கு சக்தி தேவியை வழிபடுவது அப்படிங்கிறது தான் அர்த்தம். உலகம் அனைத்தும் சக்தி மயம் அப்படிங்கிறத விளக்குவதற்காக தான் இந்த நவராத்திரி தத்துவம் அமைஞ்சிருக்கு. உலக நன்மைக்காக தீமைகளை அழித்து நன்மைகளை புரியும் ஓர் அற்புத விரதம் இந்த நவராத்திரி விரதம். அந்த வகையில அன்னை பராசக்திய நாம மகேஸ்வரி, கௌமாரி, வாராகி, மகாலட்சுமி, வைஷ்ணவி, இந்திராணி, சரஸ்வதி, நரசிம்ஹி, சாமுண்டி என பல ரூபங்கள்ல நம்ம வந்து வழிபாடு செய்யறோம். ஆனா இவங்க எல்லாருமே சக்தி தேவியின் அம்சம்தான். இந்த தெய்வங்கள் அனைத்தையும் வீட்டிற்கு வரவழைச்சு நம்ம வழிபாடு செய்யற விதமே நவராத்திரி விழாவா நம்ம கொண்டாடுறோம். இந்த காலகட்டங்கள்ல விரதம் இருந்து அன்னையை வழிபாடு செய்பவர்களுக்கு துன்பங்களிலிருந்து விடுபட்டு சகல நன்மையும் பெறுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கு. ஒரு வருஷத்துல 4 நவராத்திரிகள் வருது. அதாவது 3 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து நவராத்திரி விழாவா நம்ம கொண்டாடுறோம். இதுல ஆஷாட நவராத்திரி வராகி தேவிக்கும், சாரதா நவராத்திரி துர்கா லக்ஷ்மி சரஸ்வதிக்கும், சியாமலா நவராத்திரி ராஜ மாதங்கி தேவிக்கும், வசந்த நவராத்திரி லலிதா திரிபுர சுந்தரிக்கும் கொண்டாடப்படுது. ஆனா நம்ம சரளமா எல்லாராலையும் வழிபாடு செய்யற ஒரு நவராத்திரி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சாரதா நவராத்திரி மட்டும்தான். இப்ப சமீப காலங்கள்ல வாராகி அம்மனையும் ஆஷாட நவராத்திரி காலங்கள்ல நிறைய பக்தர்கள் வந்து வழிபாடு செய்யறோம். இந்த ஆஷாட நவராத்திரியில வாராகி அம்மனை நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம், இப்படி வழிபாடு செய்யறதால என்னென்ன பலன்கள் கிடைக்கும், இது எல்லாமே இந்த வீடியோல இருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த வீடியோல நான் தெளிவா சொல்லியிருக்கேன். பொதுவாக ஆனி மாதத்துல அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமை திதி துவங்கி நவமி வரையிலான காலம்தான் நாம ஆஷாட நவராத்திரியா வழிபாடு செய்யறோம். ஆஷாட மாதம் அப்படிங்கிறது சந்திரனை அடிப்படையாக கொண்ட மாதம். இந்த மாதத்துல வரும் பஞ்சமி திதி வாராகி அம்மனை வழிபாடு செஞ்சு அந்த நாள்ல அம்பாள் கிட்ட என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும் அப்படின்னு பிரம்மாண்ட புராணம் சொல்லுது. சப்த கன்னி தெய்வங்கள்ல 5வது கன்னி தெய்வமாகவும் பஞ்சமி திதியில் அவதரித்ததால் பஞ்சமி அப்படின்னு போற்றப்படும் இந்த தெய்வமாக இருப்பவள் பஞ்சமியில செய்யப்படுகின்ற பூஜைகளை பிரியமுடன் ஏற்றுக்கொள்வாள். பொதுவாக வாராகி அம்மனுக்கு பஞ்சமி திதிகள்ல அது தேய்பிறை பஞ்சமியாக இருந்தாலும் சரி, வளர்பிறை பஞ்சமியாக இருந்தாலும் சரி, மாதந்தோறும் வரும் 2 பஞ்சமி திதிகளிலும் அம்பாளை வழிபாடு செய்பவர்களுக்கு வேண்டிய வரங்களை அள்ளி கொடுக்கும் ஒரு அற்புத தெய்வம் வாராகி. ஆஷாட நவராத்திரி காலத்துல ஏதாவது ஒரே ஒரு நாள் தானியங்கள், அதாவது நவ தானியங்களை வாராகிக்கு படைச்சு அந்த தானியங்களை வீட்டுல வச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த வீட்டுல அன்னக்குறை ஏற்படாது, தானியங்கள் நிறைஞ்சி இருக்கும் அப்படிங்கிறது வாராகி வழிபாடு செய்பவர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. காரணம், வாராகி அம்மன் வெற்றியை தரக்கூடிய தெய்வம். அது மட்டும் இல்ல, விவசாயத்திற்குரிய தெய்வம். யாரெல்லாம் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில இருக்காங்களோ, விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில இருக்காங்களோ, இல்ல விவசாயம் இந்த ஆண்டு செழிப்பா வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களோ, அவங்க எல்லாம் வணங்கக்கூடிய அற்புதமான தெய்வம் வாராகி அம்மன். வாராகி அம்மனை வழிபாடு செஞ்சு யாரெல்லாம் விவசாயம் செய்யறீங்களோ அவங்களுடைய விவசாயம் பல் மடங்கு பெருகும். விவசாயத்தை காப்பதற்காகவே அவதரித்த ஒரு அற்புதமான தெய்வம் வாராகி அம்மன். அதே போல கடன் பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுவதற்காகவும், நல்ல வேலை கிடைக்கணும், படிச்சுட்டு வீட்டுல இருக்கோம், நல்ல வேலை கிடைக்கணும் இப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், திருமணம் கை கூடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், குழந்தை பாக்கியம் வேண்டி பல ஆண்டுகள் விரதம் இருந்து தவிப்பவர்களுக்கும் இந்த ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது ஒரு அற்புதமான அழகான நவராத்திரி காலம். இந்த நவராத்திரி பூஜையை இவங்க எல்லாம் வந்து செய்யறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு
பலன் அப்படிங்கிறது கை மேல கிடைக்கும். ஸோ நம்பிக்கையோட அம்பாளை வழிபாடு செய்வோம், அந்த அம்பாள் நிச்சயமா வரங்களை அள்ளித்தரக்கூடியவள். இந்த ஆஷாட நவராத்திரியில பஞ்சமி திதி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. சரி, இந்த ஆஷாட நவராத்திரி என்னைக்கு வருது, இந்த ஆஷாட நவராத்திரியை நம்ம எப்படி வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். இந்த ஆண்டு அதாவது 2024 ஆனி மாதம் அமாவாசை ஜூலை மாதம் 5 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. அமாவாசையிலிருந்து விரதம் இருக்கிறவங்களும் இருக்கலாம், அப்படி இல்லை அமாவாசை அடுத்த நாட்கள்ல இருந்து பிரதமையிலிருந்து விரதம் இருக்கிறவங்களும் இருக்கலாம். 2024 ஜூலை 6 சனிக்கிழமை தொடங்கி ஜூலை 15 முடியுது. புரட்டாசி மாதத்துல மட்டுமே நவராத்திரி தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோம். ஆனா ஆனி மாதத்துல வர இந்த ஆஷாட நவராத்திரி வெகு சிலரால மட்டும்தான் இந்த நவராத்திரி வந்து கொண்டாடப்படுது. இந்த 9 வாராகி அம்மனை வழிபாடு செய்யறவங்க அவங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா சுபிக்ஷமும் உண்டாகும். இப்போ வாராகி அம்மனை எப்படி நம்ம வழிபாடு செய்யலாம்? வாராகி அம்மனுடைய சிலையோ அல்லது உருவப்படமோ வீட்டில் இருக்கு அப்படின்னா நம்ம எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். முன்னாடி நாளே பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வீடு வந்து சுத்த பத்தமா இருக்கணும். அம்பாளுக்கு நவராத்திரி பூஜை செய்யறதால வாராகி அம்மனுடைய சிலை இருக்கு அப்படிங்கிறவங்க கட்டாயம் 9 அவளுக்கு அபிஷேகம் செய்யணும். அதை வந்து மறக்காம பார்த்துக்கோங்க. அபிஷேகம் அப்படிங்கிறது பிரம்மாண்டமா இல்லை அப்படின்னாலும் கூட ஏதேனும் ஒரு பொருள் தினந்தோறும் ஒரு அபிஷேக பொருளால் நம்ம அபிஷேகம் செஞ்சுட்டு வரணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 9 அபிஷேகம் செஞ்சு அம்பாளை வழிபாடு செய்யணும். சிலை வழிபாடு செய்யறவங்க உருவப்படம் மட்டும் இருக்கு அப்படிங்கிறவங்க அம்பாளுக்கு அந்த 9 தினந்தோறும் தீபம் ஏற்றி நிவேதனம் படைத்து வழிபாடு செய்யலாம். இந்த 9 அம்பாளுக்கு செம்பருத்தி மலர்கள், சிவப்பு நிற மலர்கள், நீல நிற மலர்கள், வெண்மை நிற மலர்கள், மஞ்சள் நிற மலர்கள், இப்படி உங்களுக்கு எந்த மலர்கள் கிடைச்சாலும் அந்த மலர்களால அம்பாளை அலங்காரம் செஞ்சு 2 தீபம் ஏற்றி வைக்கணும். அதே போல வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால ஒரு தீபமாவது ஏற்றி வைக்கணும். இந்த தீபங்களை ஏத்தி வச்சுட்டு வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் நிச்சயமாக 9 ஏன்னா ஒரு சிலர் வந்து முதல் நாள் வெற்றிலை பாக்கு வச்சுட்டு விட்டுடலாமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க, அப்படி கிடையாது. 9 வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைத்து அம்பாளை அழைத்து 9 வழிபாடு செய்யணும். இதோட நம்ம நிவேதனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு ரொம்ப பிரியமானது சக்கரவள்ளி கிழங்கு, சர்க்கரை பொங்கல், மாதுளை பழம், பூமி கடியில விளையிற எல்லா உணவுப் பொருட்களும் வந்து அம்பாளுக்கு பிரியமானதுதான். இதையெல்லாம் வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம். தினந்தோறும் அந்த 9 நிவேதனம் உங்களால என்ன முடியுதோ அம்பாளுக்கு பிரியமான நிவேதனங்களை நம்ம வந்து படைக்கலாம். பொதுவாக வாராகியம்மன் இனிப்பு தின்பண்டங்களை அதிகம் விரும்புபவள், அதனால தினமும் ஒரு இனிப்பு பலகாரம் இருக்கும்படி பார்த்துக்கோங்க. பழங்களிலே மாதுளை பிரியை, அதனால மாதுளம்பழம் தினந்தோறும் 1 வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்கு தினந்தோறும் அம்பாளுக்கு வைக்கிறது நல்லது. அதே போல சிகப்பு அவல் கொண்டு பாயசம் செஞ்சு வைக்கலாம். அதுக்கப்புறம் சர்க்கரை பொங்கல் அம்பாளுக்கு ரொம்ப பிரியம், சர்க்கரை பொங்கல் வைக்கலாம். அப்பம் இனிப்பு அப்பம் வந்து அம்பாளுக்கு படைக்கலாம். அதே போல அம்பாளுக்கு மங்கள பொருட்களான தாலி சரடு, வளையல், கண்ணாடி இது போன்ற மங்கள பொருட்களை வச்சு வழிபாடு செய்யலாம். அம்பாளுக்கு பொதுவாகவே விரலி மஞ்சள் மிகவும் பிரியம், அதனால அந்த நவராத்திரி காலங்களிலே விரலி மஞ்சள் மாலையாக கட்டி நம்ம அம்பாளுக்கு சமர்ப்பிக்கலாம். அதே போல அம்பாளுக்கு நம்ம குத்துவிளக்கு ஏத்தி வழிபாடு செய்யணும். எந்த ஒரு சிறப்பு பூஜையாக இருந்தாலும் அங்கு குத்துவிளக்கு அப்படிங்கிறது மிகவும் அவசியம். அதை தவிர்த்து காமாட்சி அம்மன் விளக்கு, ஆத்ம விளக்கு, இப்படி உங்களுடைய சௌகரியம் இந்த மாதிரி நம்ம வந்து விளக்கேத்தலாம். அந்த நவராத்திரி காலங்களிலே வளர்பிறை பஞ்சமி அந்த நாள்ல நம்ம வந்து அம்பாளுக்கு தேங்காய் தீபம் ஏற்றுவது மிகவும் விசேஷம். இந்த தீபம் ஏற்றுறதால கடன் பிரச்சனைகள் அகலும். நம்மளுக்கு கழுத்து நெரிக்கிற பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த தீபம் ஏற்றி அம்பாளை வழிபாடு செய்யறோம் அப்படின்னா நிச்சயமாக அவள் அதற்கான உபாயத்தை தரக்கூடியவள். இது வந்து வாராகி அம்மனை வழிபாடு செய்யறவங்க எல்லாருமே அவரவருடைய வாழ்க்கையில கண்டிப்பா அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ நான் சொல்லி தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் அழகான தெய்வம் வாராகியம்மன். வாராகியம்மனை வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது எல்லாராலையும் சாதாரணமாக செஞ்சிட முடியாது. அவள் அதற்கு அனுமதி தரணும்.
அவ வந்து அந்த வீட்டுல இருக்கணும் அப்படின்னு அவ ஆசைப்பட்டா மட்டுமே அந்த வீட்டுக்கு வாராகி அம்மன் வந்து அமர்வாள். இப்போ வாராகி அம்மனை எந்த நேரத்துல வழிபாடு செய்யலாம் அந்த 9 நாட்களும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே வாராகி அம்மன் இரவு நேரங்களிலே அதீத சக்தி படைத்தவள். அது மட்டும் இல்லாம நவராத்திரி அப்படிங்கிறது இரவு நேர வழிபாடு, மாலை 6 மணிக்கு மேல வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது விசேஷம். அதுக்காக நம்ம காலையில இருந்து எதுவுமே செய்யாம மாலையில மட்டும் தீபம் ஏத்தி வழிபாடு செய்யலாமா அப்படின்னா இல்ல, ஒரு தடவை அம்பால நம்ம வழிபாட்டுக்காக அந்த நவராத்திரி அந்த நாள் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா 2 வேளையும் காலையிலையும் தீபம் ஏத்தணும், மாலையிலையும் தீபம் ஏத்தணும். முடிஞ்சவங்க அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க, இப்ப காலையில ஏத்துற தீபத்தை அணையாம இரவு குளிர்விக்கும் வரை இருக்கிற மாதிரி கூட பாத்துக்கோங்க. ஏன்னா நவராத்திரி காலகட்டங்கள்ல இத்தனை மணி துளிகள் தான் விளக்கு எரியணும் அப்படிங்கிற ஒரு தடை கிடையாது. அன்றைய நாள் முழுவதும் கூட அம்பால அந்த திருவிளக்கிலே ஆவாகனம் செய்து நம்ம வந்து தீபமா எரிய விடலாம், தவறு கிடையாது. முக்கியமா 6 மணிக்கு மேல நிச்சயமாக அம்பாளுக்கு அந்த 9 தினங்களும் நிவேதனம் படைத்து சிறப்பு அலங்காரத்தோடு சிறப்பு அபிஷேகத்தோடு, சிலை வைத்திருந்தால் அபிஷேகம் கட்டாயம், நம்ம வந்து வழிபாடு செய்யணும். இந்த மாதிரி நிவேதனம் படைச்சு வழிபாடு செஞ்சுட்டு வரணும். 9 நாட்களும் அம்பால வழிபாடு செய்யணும். இதுல 9 நாட்களுமே தொடர்ந்து வழிபாடு செய்யறவங்க கலசம் வைத்தும் வழிபாடு செய்யலாம். கலசம் எப்படி நம்ம வந்து ரெடி பண்றது அப்படிங்கிறது நம்ம நிறைய வீடியோல வந்து கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி கலசம் வச்சுட்டு 9 நாட்களும் அம்பால அந்த கலசத்திலேயே நிறுத்தி, இந்த கலசம் அப்படிங்கிறது சிலை வழிபாடு செய்யறவங்க மட்டும் கிடையாது, நார்மலா போட்டோவே இல்லைன்னா கூட தீபம் மட்டும் ஏத்தி வச்சு வழிபாடு செய்யறவங்க கூட செய்யலாம் இந்த கலச வழிபாடு. அந்த கலசத்திலே அம்பாலை ஆவாகனம் செய்யணும். செஞ்சுட்டு நம்ம வந்து வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். இப்போ அம்பாலை எப்படி அதுல ஆவாகனம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலசம் நம்ம ரெடி பண்ணிடுறோம். கலசம் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கறத அம்பாளுக்காக நான் தனியா ஒரு வீடியோ கொடுக்குறேன். முடிஞ்சா நாளைக்கு இல்ல நாளை மறுநாள் வந்து அந்த வீடியோ கொடுத்துடுறேன். இப்போ எப்படி நம்ம பூஜை செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் நாள் அந்த பூஜை எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த பூஜையாக இருந்தாலும் விநாயகர் துதி அப்படிங்கிறது அத்தியாவசியம், முக்கியமும் கூட. அதனால விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்முடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்வதற்காக குலதெய்வ கலசம் வைத்து, வீட்டுல குலதெய்வம் கலசம் வச்சிருக்கிறவங்க வைக்கலாம், இல்ல உருவ படம் இருக்கு அப்படின்னாலும் வச்சுக்கலாம். விநாயகர் பூஜை முடிச்சுட்டு குலதெய்வத்தை வணங்கி விட்டு அதன் பிறகு அம்பாளை கலசத்திலே ஆவாகனம் செய்து நிறுத்தி அம்பாளுடைய உருவப்படமோ உருவச்சிலையோ வைத்து நாம வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அந்த 9 நாட்களும் கலசத்தை வழிபாடு செஞ்சுட்டு வரோம் அப்படின்னா, அந்த கலசத்திலே அம்பாளுடைய சக்தி அப்படிங்கிறது அதிகரிக்கும், நம்முடைய கோரிக்கைகளும் நிறைவேறும். கலச வழிபாட்டிற்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு. நாளைக்கு இல்ல நான் சொன்ன மாதிரி இந்த 2 தினங்கள்ல கலச வழிபாடு செய்யறது நான் கண்டிப்பா வீடியோவா கொடுத்துடுறேன். சோ யாருக்கெல்லாம் இந்த ஆஷாட நவராத்திரியில அம்பாளை பூஜை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ தாராளமாக இந்த விதிமுறை நம்ம வந்து செஞ்சு வழிபாடு செய்யலாம். ரொம்ப எளிமையான வழிபாடு தான். அதே போல விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில இருந்து விரதம் இருக்கலாம். அப்படி விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க பால் பழங்களை உட்கொண்டு ஒரு வேளை உணவருந்தி, அந்த ஒரு வேளையும் கூட அம்பாளுக்கு பூஜை முடிச்சுட்டு மாலை 8 மணிக்கு மேல உணவருந்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து பால் பழங்களோட சாப்பிட்டுட்டு நிறுத்திக்கலாம். இந்த மாதிரி 9 நாட்களும் விரதம் இருந்து வழிபாடு செய்யறோம் அப்படின்னா, நீங்க கேட்ட வரம் கட்டாயம் அடுத்த ஆஷாட நவராத்திரிக்குள்ள நிச்சயமா நிறைவேறும். நீங்க வந்து முயற்சி பண்ணி பாருங்க. ஏன்னா போன வருஷம் நான் வந்து ஆஷாட நவராத்திரி வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். 9 தினங்களும் நான் எப்படி பூஜை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், மறக்காம பாருங்க. இந்த ஆஷாட நவராத்திரி வழிபாடு செய்யறதால நம்முடைய பிரச்சனைகள் தீரும், நம்முடைய கஷ்டங்கள் அகலும். நிறைய விஷயம் வாராகி அம்மன் என்னுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. எப்பவுமே தெய்வீக சக்தியை உணர்வதற்கு அவரவர் முயற்சியால மட்டும்தான் முடியும், அடுத்தவங்க சொல்றதால வராது. அதே போல இந்த ஆஷாட நவராத்திரியில அம்பாளுடைய மந்திரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. நம்ம என்ன பூஜை செய்தாலும் மந்திர உபச்சாரம் அப்படிங்கிறது விசேஷமானது, அதனால மந்திரங்கள் நிச்சயமாக வேணும். அம்பாளுடைய காயத்ரி மந்திரம் சொல்லலாம். ஓம் ஷியாமலாய ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை 21 முறையோ 51 தடவையோ அல்லது 108 தடவையோ நம்ம சொல்லலாம். அதே போல ஆஷாட பஞ்சமி பூஜன பிரியாயை நமக, இந்த
மந்திரத்தை 7 முறை 9 முறை 11 முறை இப்படி நம்ம ஒரு நாளில் அந்த 9 நாட்களும் உச்சரிக்கிறது ரொம்ப விசேஷமானது. அதோடு வாராகி அம்மனுக்கு 12 திருநாமங்கள் உள்ளது, அதையும் நாம் உச்சரிப்பது நல்லது. பஞ்சமி, தண்டநாதா, சங்கேதா, சமயேஸ்வரி, சமய சங்கேதா, வராகி, போத்ரினி, சிவா, வார்த்தாளி, மகாசேனா, ஆக்ஞா சக்ரேஸ்வரி, அரிக்ஞை, இந்த 12 திருநாமங்களையும் தினந்தோறும் அந்த 9 நாட்களும் தினந்தோறும் இந்த 12 திருநாமங்கள் சொல்லி அம்பாளை நீங்க ஆவாகனம் செய்து வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக வாராகியம்மன் அருள் புரிவாங்க. இந்த 12 திருநாமங்களும் அம்பாள் அவதரித்த போது அவர்களை வந்து போற்றும் விதமாக தேவர்கள் அனைவரும் கூறிய ஒரு அற்புத பெயர்கள் இந்த 12 திருநாமங்களும். அதனால இந்த பெயரை அழைத்து நாம வாராகியம்மன் ஆவாகனம் செய்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நிச்சயமாக அம்பாள் வந்து அமர்ந்தே தீருவாள். இது நிச்சயம், உறுதியான ஒரு விஷயம். அதனால வாராகியம்மனை நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க. இது இது நடக்குமா, இது செய்ய முடியுமா அப்படிங்கிற சந்தேகமே அவகிட்ட வேணாம். அவ எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு கொடுப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அவளை வழிபாடு செய்யுங்க. என்னுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனை இருக்கு, நீ தான் இதை வந்து மாத்தி அமைக்கணும், என்னோட பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட உரிமையா கேட்டு வழிபாடு செய்யுங்க. நம்முடைய அன்புக்கும் நம்முடைய பக்திக்குமே அவள் கட்டுப்பட்டவள், மிருக பலமும் தேவ குணமும் கொண்டவள். அதனால அவளால முடியாது அப்படிங்கிற விஷயமே கிடையாது. வாராகியம்மனை நம்பிக்கையோட வழிபாடு செஞ்சு இந்த ஆஷாட நவராத்திரியில அவள் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச், பாய்.